சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு பக்கத்தில் உட்கார வைக்கல, ரஜினிக்கு பக்கத்தில் உட்கார வச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா, இந்த இணைய கூலிப்படையை வச்சு அவர் தன்னை ஒரு பிரின்ஸ் அப்படின்னு வந்து பில்டப் பண்ணிக்கிறாரு. விஜய் வந்து சினிமா விட்டு போகிறதுனால எல்சியும் ஏன் கட்ட ஆகணும்? மக்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா லியோ வந்து ஒரு மொக்க படம். அப்போ எல்சிங்கிறது லோகேஷுடைய சினி யூனிவர்ஸ் தானே. சும்மா வந்து ஒரு நாலு பாட்டு அஞ்சு ஃபைட்டு கதாநாயகியோட ஜிங்கு ஜிங்கு டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் எடுபடாது. இந்த மாதிரியான படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் ரசிப்பாங்க. அஜித் விஜய் அப்படின்னு ஒரு ஊடகத்தில் எழுதுனா உடனே விஜய் தரப்பில் ஃபோன் போட்டு விஜய் அஜித்னு வரணும், அஜித் விஜய்னு வரக்கூடாதுன்னு இவங்க ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அணில் அப்படின்னு வந்து வசைப்பாடுன அஜித்துடைய ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், அவர்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. க்ளோத் 360 ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், ரீசெண்டாக ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து என்கிட்ட சொன்னார், விஜய் போயிட்டா அந்த இடத்துக்கு யார் வரோன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்குமான ஒரு ஆடியன்ஸ் வச்சுருக்கவங்க தான் அடுத்த விஜயாக வர முடியும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சிவகார்த் வருவாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது பாசிபிளாக இருக்கணும் இல்லை? சிவகார்த்திகேயனுக்காக ஒரு இணைய கூலிப்படை இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, ரொம்ப உண்மை. உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு பக்கத்தில் உட்கார வைக்கல, ரஜினிக்கு பக்கத்தில் உட்கார வச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஒவ்வொருத்தருடைய இடத்தையும் தீர்மானிப்பது காலமும் அந்த சூழலும். நான் சூழல்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்னா அவருடைய படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைந்து ஒரு வசூலில் சாதனை படைக்கும் போது அவர்களுடைய இடம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான இடம் கிடைக்கும். அப்படி தான் ரஜினி வந்தார், அப்படி தான் விஜய் வந்தார். சிவகார்த்திகேயனை அந்த இடத்துல வைக்க முடியாது, ஏன்னா தொடர்ந்து அவர் ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது, அவருடைய படம் வந்து வணிக ரீதியில் தோல்வி அடைகின்றன. அவரை வைத்து படம் தயாரித்த தயாரிப்பாளர்கள் கடனாளியாகி ரோட்டில் நிற்கிறாங்க, அதுதான் உண்மை. அதே மாதிரி அவர் படத்தை வாங்கியவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள். அதுக்கு பெரிய உதாரணம் இப்போ அயலான் படம். அயலான் படத்தை வாங்கிய பலருக்கும் வந்து அந்த படம் நஷ்டம். ஆனால் என்னன்னா, இந்த இணைய கூலிப்படையை வச்சு அவர் தன்னை ஒரு பிரின்ஸ் அப்படின்னு வந்து பில்டப் பண்ணிக்கிறாரு. அவருடைய படங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி அடைந்ததாக 50 கோடி 70 கோடி 100 கோடி, அதாவது வாயில் என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே போட்டு அந்த படம் கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இறங்கி தியேட்டருக்காரங்ககிட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, மீடியேட்டர்கிட்டலாம் பேசும்போது தான் சிவகார்த்திகேயனுடைய ரியல் பொசிஷன் என்னங்கிறதே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் சிவகார்த்திகேயனுடைய பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. அவருக்கு மேலே பல பேர் இருக்காங்க, அவர்களை எல்லாம் தாண்டி வந்து இவரை கொண்டாந்து விஜய் இடத்துல உட்கார வைப்பாங்கிறதெல்லாம் இதெல்லாம் கூலிப்படைகளுடைய கற்பனை தான் அதெல்லாம். ஏன்னா வந்து இப்போ 100 கோர் கிளப்னு ஒன்று இருக்கு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கமல் இருக்காரு, ரஜினி இருக்காரு, விஜய் அஜித் இவங்கலாம் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு 4 பேர். இதை தாண்டி 5வது நபர் அப்படிங்கிறப்ப எஸ்டிஆரும் அது கஷ்டப்பட்டு தான் அந்த 100 கோர் வர்றாரு, தனுஷும் கஷ்டப்பட்டு வராங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு வர்றப்போ ஈஸியாக ஆடியன்ஸை ரீச் பண்ணுற இடத்துல இருக்கிற ரெண்டே பேர் தான், ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று சிவகார்த்திகேயன்றப்போ. சிவகார்த்திகேயன் இல்லைன்னா விஜய் சேதுபதி ஒரு வரா, இல்லைன்னா சிம்பு தனுஷ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி அந்த இடத்த வந்து நாம் தீர்மானிக்க முடியாதுங்கிற, அந்த காலம் தான் தீர்மானிக்கும், அதுக்கான நேரம் இது அல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கிற பட வாய்ப்பு, அந்த படங்களுடைய வெற்றி, அந்த படங்களுடைய வசூல், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இப்போ நம்மளே வந்து இல்லை இல்லை விஜய் வந்து போகிறாருல, அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் ஒருத்தர உட்கார வைக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது, அது வந்து காலம் தான் தீர்மானிக்கும். ஏன் சார், நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் எல்சியு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருக்கோம், இப்போ லியோவை கூட அதில் திணிச்சிருந்தாங்க, அப்போது இது கட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, லியோ படத்தில் வந்து எல்சியை கொண்டு வந்தது உண்மைதான் அது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் விஜய் வந்து சினிமா விட்டு போகிறதுனால எல்சியு ஏன் கட் ஆகணும்? இப்போ கைதி 2 ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு எல்சியு இருக்க போகுது. சூர்யா வச்சு ரோலக்ஸ்னு ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா எல்சியு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது லியோங்கிற ஒரு படத்தினுடைய சீக்குவல் மட்டும்தானே இப்போ கட்டாயிருக்கு. இன்னொன்று, லியோ படமே பெருசாக போகலை. இப்போ ஏற்கனவே பீஸ்ட் பற்றி நம்ம சொன்னது தான், லியோ படம் கமர்ஷியலாக கலெக்ட் ஆனாலும் மக்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா லியோ வந்து ஒரு மொக்க படம். அப்போ லியோ 2 வந்து ஒருவேளை வந்துச்சுன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காது, அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன, இப்போ லோகேஷ் கனகராஜ் சினிமா விட்டு போனால் தான் எல்சியு கட் ஆகிடுச்சுன்னு நம்ம கவலைப்பட முடியுமே தவிர, விஜய் போகிறதுனால எல்சியு கண்டிப்பாக கட் ஆகாது. எல்சிங்கிறது லோகேஷுடைய சினி யூனிவர்ஸ் தானே, அதில் விஜய் வருவார் போவார், விஜய் மாதிரி பல ஹீரோக்கள் வருவாங்க போவாங்க,
அதனால் அந்த சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட இம்பாக்ட் அதில் இருக்காதுன்றீங்க? நிச்சயமாக இருக்காது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா சார், இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாலிவுட்டோ இது மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது அதை தாங்கிறதுக்கு அடுத்தடுத்த ஆட்கள் இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமா எடுக்கிறப்போ ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடித்தாலுமே கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஓடுது, இல்லைன்றப்போ தலைவராக இருந்தாலுமே முதல் நாள் பாலாபிஷேகம் மட்டும் போயிட்டு வா அப்படின்றாங்க. கமல்ஹாசன் அவர்கள் பார்ட் டைம் அரசியல்வாதி ஆகிறாரு, அவர் எடுக்கிற படங்களும் வந்து திரையரங்குக்கு அதிகமாக வர்றதில்ல, ஃபெஸ்டிவல் டேஸில் வர்றதில்ல. விஜய் ஒரு பக்கம் அரசியல் போயிட்டாரு, தலை ஒரு பக்கம் மோட்டார் பைக் ரைடு போயிட்டாரு. இப்போ அடுத்த கட்ட தமிழ் சினிமாவுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்ன்றவங்க எது மாதிரியான விஷயங்களோட வரணும், எப்படி வருவாங்கன்றது? நல்ல கண்டென்ட்டோட வரணும், அதுதான் முக்கியம். ஒரு நடிகனை காலம் கடந்து வாழ வைப்பது பார்த்தீங்கன்னா அவர்கள் நடிக்கிற படத்தினுடைய கண்டென்ட் தான். நீங்கள் சும்மா வந்து ஒரு நாலு பாட்டு அஞ்சு ஃபைட்டு கதாநாயகியோட ஜிங்கு ஜிங்கு டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் எடுபடாது இந்த காலத்தில். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கு. நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா கதைகள்லாம் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சது, அந்த மசாலா படங்கள்லாம். இன்றைக்கி அந்த மசாலா படங்களையெல்லாம் மக்கள் வந்து கிரிஞ்சின்னு தள்ளி ஒதுக்கிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாமே இந்த ஓடிடி சந்தைக்கு பழகி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் ஆக சிறந்த படங்களையெல்லாம் பார்த்துட்டாங்க. முன்னே பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் சினிமா மட்டும்தான் இங்கே உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருந்தால், அவனுக்கு இதை தாண்டி மற்ற நாடுகளில் படங்கள் எப்படி இருக்குது, அங்குள்ள கதைகள் எப்படி இருக்குது, திரைக்கதை எப்படி இருக்குலாம் தெரியவே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஹீரோ அறிமுகம், அடுத்த கேரக்டர் அறிமுகம், அடுத்து வில்லன், ரெண்டு பேர் சண்டே, கதாநாயகி, அவ பின்னால் பூவை குடிச்சு துரத்துறது, இதுதான் அவன் பழகினது. இது இல்லைனா தான் இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இதெல்லாம் காணுமேன்ட்டு. ஆனால் அந்த ஓடிடி வந்த பிறகு இந்த உலக படங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவர்களுடைய ரசனையே ஓரளவுக்கு மேம்பட்டுருக்கு. இப்போ உள்ள படங்கள்லாம் பாருங்கள், பாடல்கள் இல்லாமே வருது. இப்போ சமீபத்தில் ஒரு ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தா, இல்லை வழக்கமான தமிழ் சினிமா தனமே அந்த படத்தில் இல்லை. ஒரு கதையை எடுத்துக்கிட்டாங்க, அதை நோக்கி அந்த கதை அப்படி போயிட்டே இருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது அடடா இந்த இடத்துல பாட்டு வரலையே, இந்த இடத்துல இது வரலையேன்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ அந்தளவுக்கு ரசனை மாறி இருக்கு, இதுதான் எதிர்காலம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக மக்கள் ரசிப்பாங்க, அதில் நடித்தவர்களுக்கும் ஒரு உரிய இடத்த கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்படும் போது விஜய் இல்லையே, அஜித் இல்லையே, ரஜினி இல்லையே, கமல் இல்லையேங்கிற கவலை மக்களுக்கு இருக்காது. அந்த வெற்றிடம் காலப்போக்கில் நிரப்பப்படும், இதுதான் உண்மை. ஓகே சார். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்வெஸ்சனாக என்ன அப்படின்னா, இப்போ வந்து சூர்யா, அதுக்கப்புறம் கார்த்திகா இருக்கட்டும், ரஜினி அவர்களாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், இயக்குநர்களை தாண்டி நடிகர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு ஜாதி அமைப்புன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இருக்க தான் செய்து அவங்க சொன்னால் கேட்கக்கூடிய சமூகங்களும் இருக்குது. இவங்க எல்லாருமே இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் எலெக்ஷன் வர நேரத்தில் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரஜினியெல்லாம் ஓப்பனாகவே என்னோட ஆதரவு என் தம்பிக்கு தான் சொல்லுவார், அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் முன்னிலையில் வந்து என்னோட ஆதரவு என் நண்பருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிது. அதனால் அப்படி நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அஜித்தும் விஜயும் சினிமாவில் இத்தனை வருடங்களாக போட்டியாளராக இருக்காங்க, ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவுறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜித் விஜய் அப்படின்னு ஒரு ஊடகத்தில் எழுதுனா உடனே விஜய் தரப்பில் ஃபோன் போட்டு விஜய் அஜித்துன்னு எழுதுங்க, எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித்துன்னு வரணும், அஜித் விஜய்னு வரக்கூடாதுன்னு இவங்க ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் விஜய் ஒரு கட்சி அறிவிப்பு வெளியிட்டு அதை பரபரப்பாக இருக்கும் போது உடனே அஜித் வந்து அஜர்பைஜானில் வாக்கிங் போகிற ஸ்டில் எடுத்து விட்டு அதை மடைமாற்றம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ரைவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அஜித் அவங்க ரசிகரை கூப்பிட்டு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்படியே சொன்னால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அணிலு அப்படின்னு வந்து வசைப்பாடின அஜித்துடைய ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போடுவானா? அதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்ததுலேருந்தே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இதெல்லாம் என்ன கற்பனை இது? இதெல்லாம் வந்து எந்த புரிதலும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க மைக்க நீட்டுறாங்கங்கிறதுனால வாயில் வந்ததை ஒரு உளர்ற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நடக்காது. இன்னும் சொல்ல போனால் அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் சொல்கிற அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், அவர்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நிச்சயம். சரி சார், டெய்லி ஒரு ஒரு அப்டேட் வருது, அடுத்த இன்டர்வியூக்கு நடுவில் என்னென்ன குளறுபடிகள்லாம் நடக்குதுங்கிறத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி. ஓகே.